வேந்தர் சிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட நான் பெண்களை பற்றி எல்லா விஷயங்களும் பேசிகிட்ருக்கேன். இப்போ போன தரம் உங்களுக்கு வந்து கரு எப்படி கலையிறது, எதனால் கரையிறது, எப்படி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அதை பற்றி உங்களோட பேசினேன். கரு இணை குழாய் கர்ப்பம்னு சொல்கிறது, அதாவது எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து உயிருக்கே ஆபத்தான நிலையில் கொண்டு போய் விட்டுடும். இதுவே அந்த காலமாக இருந்தாங்க கண்டிப்பாக அந்த பெண் வந்து இருந்து தான் போக வேறு வழியே கிடையாது. ஆனால் இந்த நவீன காலத்தில் இதே தடுப்புறத்துக்கு முதல்லையே எதனால் இது மாதிரி ஆறுது ஆயிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல வித டெஸ்ட் எல்லாம் இருக்குது. அதை வந்து பெண்களாகிய நீங்கள் வந்து நிச்சயமாக உபயோகிச்சுக்கொள்ளணும். அண்ட் கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக ஒரு பெண் வந்து மனமான பெண்ணுக்கு மாதவிடாய் தள்ளி போனால் நிச்சயமாக ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ் கர்ப்பமாக தான் இருக்கணும். அதை வந்து முன்னையே சொன்ன மாதிரி அந்த காலத்தில் சொல்லுவாங்க ப்ரெக்னென்சி தான் இருக்கும், டாக்டர்கிட்ட போக வேண்டாம், 3 மாதம் கழிச்சு போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணுக்கு அந்த 60 நாளோ 45 நாளோ திடீர்னு வயிற்று வலி வந்து மயக்கம் போட்டு கொலாப்ஸ் ஆகிடுவாள். அதுக்காக தான் இது நடக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போன உடனே இரத்த பரிசோதனை பண்ணிக்கணும். ஈவன் யூரின் டெஸ்ட் கூட நான் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். சும்மா வேணால் வேடிக்கையாக பண்ணிக்கலாம், அது நெகட்டிவாக பாசிட்டிவாக என்ன காமிச்சாலும் மாதவிடா வராத ஒரு பெண் வந்து ஒரு 35 நாள் தள்ளி போச்சுன்னா, அதாவது ஐ டோன்ட் மீன் 35 டேஸ், உங்கள் பீரியட்ஸ் வந்து 4-5 டேஸ் தள்ளி போச்சுன்னா, அதுதான் ஃபஸ்ட்டு பீரியட்லேருந்து தான் 35 நாள் சொல்கிறேன். அந்த மாதிரி தள்ளி போகும்போது உடனே பிளட் டெஸ்ட் நாங்கள் சொல்லுவோம், சீரம் பீட்டா ஹெச்சிஜின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு 200, 300, 500 காமிச்சா நிச்சயமாக கர்ப்பந்தான் தெரியும். அந்த ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணினா போகாது, அது பண்ணின ஆல்டர்னேட்டிவ், அதாவது மறுநாளைக்கு மறுநாள் நீங்கள் திருப்பி அந்த பிளட் டெஸ்ட் பண்ணுறச்சே அது வந்து டபுளாக இருக்கணும். இப்போ 250 வந்தால் அது வந்து 500 வரணும். அந்த மாதிரி வந்தால் நிச்சயமாக இந்த கர்ப்பம் 90% ஹெல்த்தியான கர்ப்பம், சரியாக வளர்றதுன்னு அர்த்தம். ஆனால் வளர்றதுன்னு தெரியும், எங்கே வளர்றதுன்னு தெரியாது. அதுக்கு தான் அந்த ஸ்கேன் சொல்லி அது ஒன்று பண்ணணும். முன்ன காலத்தில் எதுக்கு எடுத்தாலும் விரல் போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க, இப்போ வந்து அவ்வளோவா அது யூஸ் பண்ணுறதில்ல. வி டிபெண்ட் ஆன் அல்ட்ராசவுண்ட் கைடட் டயக்னோசிஸ், ஏன்னா அது வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் காஸ் பண்ணாது, அண்ட் ஆல்சோ இட் இஸ் 100% அக்யூரேட்டாக டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்கேன் பண்ணி 35-38 டேஸ்லேயே ஸ்கேன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து கரு வந்து கருப்பைக்குள்ளே பதிஞ்சிருக்கா அதர்வைஸ் இல்லையா, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பிளட் டெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரெக்னென்சின்னு மட்டும் தெரியும். ஸோ ப்ரெக்னென்சி இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். அதுக்கு தான் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் பை அல்ட்ராசவுண்ட் ட்ரான்ஸ் வெஜனல் ப்ரோபுன்னு சொல்லி, அதாவது யோனி குழாய் வஜன வழியாக அதை செலுத்தி பார்க்கும்போது கருப்பை தெரியும், கருப்புள்ள கர்ப்பப்பைக்குள்ளே வட்டமாக அந்த எண்டோமெட்ரியத்தில் ஒன்று பதிஞ்சிருக்கும். அதுவும் கூட ஒரு யோக் சாக்குன்னு நான் சும்மா வெடிக்கையாக சோத்து பைன்னு சொல்லுவேன். அந்த யோக் சாக்கும் அந்த கரு பதிந்த இடம் கருப்பாக வட்டமாக தெரியும். ஸோ 100% உங்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்குள்ளே தான் கரு பதிஞ்சிருக்கு, கரு இணை குழாயில் இல்லைன்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் கழித்து செக் பண்ணிக்கலாம், துடிப்பு வந்துச்சான்னு பார்த்துக்கலாம். பட் சப்போஸ் உங்களுக்கு வந்து டபுள் டெஸ்ட் பண்ணி ஹெல்த்தி ப்ரெக்னென்சின்னு ப்ரூவ் பண்ணி அல்ட்ராசவுண்ட் பண்ணி அதுக்குள்ளே அந்த சாக் உங்களுக்கு தெரியலன்னா அப்போ 100% உஷார் ஆகிடணும். சாதாரண ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது சும்மா லைட்டாக அடிவயிறு வலிக்குது, ஒரு சைடில் நம்ம அப்பெண்டிசைட்டிஸ் கூட எடுத்துப்போம், அந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் கொஞ்சம் வலிக்கிறது, இன்னும் 100 சைடில் வலிக்கிறது, லைட்டாக கிடியாக இருக்கிற மாதிரி இருக்குது டாக்டர், சம்டைம்ஸ் கொஞ்சம் பிளட் ஸ்பாட்டிங் மாதிரி இருக்குது, சம்டைம்ஸ் கொஞ்சம் கூடவே பிளட் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு சிம்டமோடு தான் ஒரு பெண் வந்து சொல்லுவாள். எங்களுக்கு பார்க்குற சைன் வந்து அந்த பிளட் படுறது மட்டும்தான், அல்ட்ராசவுண்ட் வழியாக கர்ப்பப்பைக்குள்ளே சாக் இல்லைன்னு பார்ப்போம். அவள் சொல்லுவாள் எனக்கு அப்பப்போ அடிவயிறு வலிக்கிறது, ஒரு சைடு வலிக்கிற மாதிரி இருக்குது ஜாஸ்தியாக, கொஞ்சம் லைட்டாக கிடியாக வருது, ப்ளீடிங் ஜாஸ்தி பட்டுது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இன்னும் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு அவங்கள ஒரு 41 டேஸில் திருப்பியும் வர சொல்லி திருப்பியும் பிளட் டெஸ்ட் பண்ணி அது 1000 கிட்டே போயிருந்து திருப்பியும் கர்ப்பப்பைக்குள்ளே அந்த சாக் இல்லைன்னா
உடனே இது 100% கரு இணை குழாய் கர்ப்பம்தான் சொல்லி உறுதிப்படுத்துவோம். ஸோ உடனே அந்த லேடி வந்து வாயில் பச்சை தண்ணி கூட சாப்பிடக்கூடாது, ஏன்னா 6 hours வயிறு வந்து காலியாக இருந்தால் தான் நாங்கள் ஃபுல்லாக அனஸ்தீசியா கொடுக்க முடியும். இதை வந்து நிச்சயமாக மயக்கம் கொடுத்து தான் தொப்புள் குட்டை இப்போது நல்ல நவீன சிகிச்சை, வி ஹவ் எண்டோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஸோ தொப்புள் வழியாக ஒரு சின்ன ஊசி ரெண்டு பக்க சைட்லேயும் ஒரு சின்ன ஒரு துவாரம் மாதிரி போட்டு அது வழியாக எண்டோஸ்கோப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு அந்த கண்ணாலேயே டைரெக்டாக பார்த்து அண்ட் அதை வந்து பேஷண்ட் ஹஸ்பண்ட் கிட்ட இன்னொரு டிவி வழியாக அவர்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இதுதான் யூட்ரஸ், இதுதான் கரிணை குழாய், கர்ப்பப்பைக்குள்ளே இல்லை, இந்த ரைட்டோ லெஃப்டோ எந்த கரிணை குழாயில் கர்ப்பம் பதிஞ்சிருக்கோ அதை அவங்களுக்கு காமிச்சு அந்த இடம் வந்து வீங்கியிருக்கும், பெருசாக இருக்கும், அந்த இடம் பெருசாக வீங்கி ப்ளூவாக அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரத்தம் வந்து வெளியில் அங்கே வயிற்று பகுதியில் சிந்திருக்கும். அதை காமிச்சிட்டு அவரோட பர்மிஷன் வாங்கின்னு நாங்கள் அந்த கரிணை குழாயை துண்டித்து எடுத்துருவோம். எடுத்துட்டால் தான் இந்த லேடிக்கு நல்லது, ஏன்னா அது பாதிக்கப்பட்ட கரியினை குழாய், அந்த குழாய் வைக்கிறதுனால இந்த பெண்ணுக்கு வந்து எந்த உபயோகமும் கிடையாது. அதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஏன்னா கரியினை குழாய் எடுத்துட்டால் இனிமேல் அந்த பெண்ணுக்கு கர்ப்பமே தரிக்காதுன்னு நினைப்பாங்க. அது நினைக்கிறதுல சரிதான், அது தப்பு கிடையாது. ஆனால் நல்ல வேளை கடவுள் வந்து ஒருத்தருக்கு ரெண்டு சைடில் கரியினை குழாய் கொடுத்துருக்கிறதுனால ஒன்று எடுத்துட்டு ஒன்று எப்படி இருக்குன்னு அப்பவே பார்த்து வச்சுக்கணும். அந்த பெண்ணை உடனே கர்ப்பம் தரிக்கக்கூடாதுன்னு சொல்லணும். இப்போ நான் இந்த மாதிரி கரிணை குழாய் கர்ப்பம்னு சொல்கிறச்சே ஒரு கர்ப்பம் எங்கெல்லாம் பதிக்கலாம்னு உங்களுக்கு சொல்லணும். இந்த மாதிரி எக்டோபிக் ப்ரெக்னென்சி கரிணை குழாயில் இருந்தால் தெரியுது. இந்த கர்ப்பம் வந்து கர்ப்பப்பை வாய்க்குள்ளேயே பதியலாம், அதாவது அது கரு இணைந்து அந்த லேட்டரல் அந்த டியூப்லேருந்து உருண்டு வரைச்சே நான் சொன்னேன். அது வந்து யூஸ்வலி அப்பர் அண்ட் ஆன்ட்ரிய வால் அப்போஸ்ட்ரிய வாலில் பதியும்னு சொன்னேன். அதை தவிர்த்து அது அப்படியே கீழே வரதா இருந்தால் கர்ப்பப்பை வாயில் பதியும். அப்புறம் கரிணை குழாய் 4 பாகத்தில் எந்த இடத்துல வேணாலும் கர்ப்பப்பை கிட்ட பதியும். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஃபிலிப்பியன் டியூப்பில் எந்த இடத்துல வேணாலும் பதியலாம். பெரிட்டோனியல் கேவிட்டின்னு சொல்லுவோம், அங்கே இருக்கிற எது மேலே வேணாலும் பதியலாம், கருவகத்தில் பதியலாம், அந்த வயிற்று பகுதியில் பதியலாம், அப்புறம் அந்த ஒமெண்ட்டு மேலே பதியலாம், அந்த லிவர் கடியில் பதியலாம், அப்படியே வெளியில் வாஷ் அவுட் பண்ணி வர மாதிரி யூட்ரஸ்க்கு வெளியில் கர்ப்பப்பை வாயில் கூட பதியலாம். எங்கே ஒரு எக்டோபிக் ப்ரெக்னென்சி பதிஞ்சாலும் அதோடய எஃபெக்ட் வந்து ஒன்றே தான், அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் தள்ளி போகும், யூரின் டெஸ்ட் பாசிட்டிவாக வரும், பிளட் டெஸ்ட் பாசிட்டிவாக வரும், வயிற்று வலி ஏற்படும், ஸ்கேன் பண்ணும்போது கர்ப்பப்பைக்குள்ளே கர்ப்பம் இருக்காது, கரிணை குழாயில் இருந்தால் தெரியும், கர்ப்பப்பை வாயில் இருந்தால் தெரியும், கருவகத்தில் இருந்தால் தெரியும், வேறு எங்கேயாவது இருந்தால் தெரியாது. ஸோ அப்போ வந்து லாப்ரோஸ்கோப் இஸ் த இம்பார்ட்டன்ட் டயக்னோஸ்டிக் டூல். அது இருக்கிறதுனால அந்த லேடிக்கு ஆபத்து இல்லாமல் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி எண்டோஸ்கோப்பி வழியாக அந்த பாதிக்கப்பட்ட இடத்த எடுத்துடலாம். இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து கரிணை குழாய் கர்ப்பம்னு சொல்லி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பெண்ணை அப்படியே விட்டுறக்கூடாது, அவட்ட வார்ன் பண்ணணும். இப்போ இருக்கிறது வந்து ஒரே ஒரு கரிணை குழாய் தான், அதனால் ப்ரெக்னென்சி வந்து தானாக ஆகக்கூடாது, எங்களோட மெடிக்கல் உதவியோடு தான் கர்ப்பம் தங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கர்ப்பத்தை மாத்திரை கொடுக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ரெண்டு பேரையும் சேர்ந்து கவுன்சில் பண்ணணும். ஏன்னா அவன் நினைப்பா ஏன் உடனே பெற்றக்கூடாது, ஏற்கனவே ஒரு கரிணை குழாய் போயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நெக்ஸ்ட் டைம் அப்படி ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு கரு இணை குழாயும் பாதிக்கப்படும், அதுவும் போயிடுதுன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சொதுநீர் குழாய் குழந்த முறை மட்டும்தான். ஸோ நிச்சயமாக கன்சீவ் பண்ண ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 6 மாதம் கர்ப்பத்திட மாத்திரை கொடுப்போம். அதுக்குள்ள உடம்பு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு டானிக் டேப்லெட்ஸ் கொடுப்போம். அப்புறம் அவங்களுக்கு வந்து எங்களோட மெடிக்கல் கைடன்ஸில் அந்த பீரியட்ஸ் ரெகுலரைஸே ஆயிருக்கும், ஏன்னா கர்ப்பத்திட மாத்திரை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு. அப்புறம் நாங்கள் டேப்லெட் கருமுட்டை வரத்துக்கு மாத்திரை கொடுத்து அது கருமுட்டை முதிர்ச்சி அதுக்கு ஊசி போட்டு என்றைக்கு சேரணும் நாங்கள் கூட ஐயோ பண்ணி ஹெல்ப் பண்ணி எந்த சைடு முட்டை வருதோ அந்த சைடு திரும்பி படுத்துக்க சொல்லுவோம். ஸோ தட் வி மேக் ஷுவர் கண்டிப்பாக அவளுக்கு திருப்பியும் கரிணை குழாய் கர்ப்பம் வரக்கூடாது. இருக்கிற ஒரு கரிணை குழாய் மட்டும் வைத்து கொண்டு கர்ப்பப்பைக்குள்ளே அவளுக்கு ஹெல்த்தியாக ப்ரெக்னென்சி நிற்கிறதுக்கு நம்ம உதவி செய்யணும். அதே மாதிரி ஏர்லி ப்ரெக்னென்சி செக் பண்ணிவிட்டு அவளுக்கு அந்த குழந்தை நன்றாக வளர்ந்து டெலிவரி ஆகிற மாதிரி பண்ணிக்கணும். நான் வந்து இது பல பேர் வந்து சொல்கிறதே இல்லை இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு. நிறைய பேர் ரெண்டு கரிணை குழாயும் துண்டிக்கப்பட்டு வேறு வழியே இல்லாமல் ஒரே ஒரு வழி அந்த சோதனை குழாய் குழந்தை வரி அதுக்காக வருவாங்க. அவங்களுக்கு அதுக்குள்ளே பண வசதி இருக்காது, ட்ரீட்மெண்ட்க்கு வந்து பண்ணிக்க முடியாத நிலையில் இருக்கும், அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னால்
நீங்கள் முதலியே எதனால் அந்த கருவிணை குழாய் கர்ப்பம் எதனால் வருது, இதை அவாய்ட் பண்ணுறது எப்படி, இது ஒரு தூரம் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு குழந்தை எப்படி பெற்றுக்கணும், எல்லாமே மருத்துவ உதவியோடு பண்ணினீங்கன்னா எல்லாம் சரியாகும். ஸோ உங்களுக்கு கருவிணை குழாய் கர்ப்பம் அதாவது எக்டோபிக் பிரெக்னன்ட் அதை பற்றி சொல்லியிருக்கேன், எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எல்லாம் சொல்லியிருக்கேன். மறு ப்ரெக்னென்ஸுக்கு எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்படி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களோட அட்வைஸ் எப்படியும் ஃபாலோ பண்ணணும், கர்ப்பத்தை மாத்திரை சாப்பிடணும் எல்லாம் சொல்லியிருக்கேன். அடுத்த தடவை உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி சம்மந்தமாக பல விஷயங்கள் சொல்ல போகிறேன், ஆனால் எந்த விஷயம் சொல்ல போகிறேன் அது எனக்கு மட்டும் தான் தெரியும், சீக்ரெட். ஓகே, சி யூ நெக்ஸ்ட் டைம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்களிடம் பெண்களை பற்றி பேசும்போது ஆரம்ப கர்ப்பத்தில் ஒரு பெண்ணை பற்றி பேசின்னு இருக்கோம். இப்போ அந்த பெண் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குச்சு, அவன் மனத்துக்குள்ளே 1000 சந்தேகங்கள் எழும்பும். அதாவது என்ன சாப்பிடலாம், எது சாப்பிடலாம், பால் எவ்வளோ குடிக்கலாம், ஃப்ரூட் சாப்பிட்லாமா, ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சதை சாப்பிட்லாமா, வெளியில் சாப்பிட்லாமா, அயர்ன் சாப்பிட்டா குழந்தை கருப்பாக பிறக்குமா, கொழுப்பில் ஆகாரம் சாப்பிட்டா குழந்தை குண்டாக பிறக்குமா, இந்த மாதிரிலாம் பல சந்தேகங்கள் அவள் மனசில் வந்து எழும்புவது நிஜம். இதை கெடுக்க பல பேர் வீட்லேயே இருப்பாங்க, அப்புறம் வெளியில் வேறு போய் டிஸ்கஸ் பண்ணுறச்சு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் சொல்கிறது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாம் சீராக நல்லா ஆகும், அண்ட் குழந்தை வந்து ஹெல்த்தியாக நல்லா பிறக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழந்தையோட உருவ சைஸோ கலரோ கான்ஃபிகரேஷனோ எதுவாக இருந்தாலும் அது வந்து நம்மளோட ஜெனட்டிக். ஸோ மோர் தென் 50-60% நம்ம மரபியல் வழியாக வருது, தோல் கலர், ஹேர் கலர், கண்ணில் உள்ள கார்னியா கலர், அதுலேருந்து எல்லாமே. அதே மாதிரி உடம்பு சைஸும் அப்பா அம்மா எந்த மாதிரி இருக்காங்க, தாத்தா பாட்டி எந்த மாதிரி இருக்காங்க, ஹைட்டாக இருக்காங்களா இல்லையா, அது பிரகாரம் தான் உங்களுக்கு அதுவும் வரும். ஸோ இதில் வந்து சாப்பிட்ற சாப்பாடு ஆகாரம் வந்து தாய்க்கு வந்து சத்துள்ள ஆகாரமாக போகிறது, அது அந்த உடம்புல அப்படியே பால் குடித்தா பாலே குழந்தைக்கு போல, அது அந்த தாய் வந்து ஜீரணித்து அவள் உடம்புல வந்து அது ரத்தமாக மாறி அந்த ரத்த வழியாக தான் அந்த நஞ்சுக்குடி பிளசண்டா வழியாக டைரெக்டாக டிரான்ஸ்மிஷன் இல்லாமல் அந்த பிளசண்டா சுவர் வழியாக யூட்ரஸ் சுவர் வழியாக அந்த குழந்தைக்கு தொப்புள் கொடி வழியாக செல்கிறது. அதனால் நீங்கள் சாப்பிட்றது வந்து அப்படியே கரெக்டாக அப்படி போகிறது இல்லை. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் நல்லா ஜாலியாகவே சாப்பிட்லாம், பயப்படவே வேண்டாம், அது இந்த மாதிரி தாய் வந்து ஜீரணித்து தான் போகிறது. பட் ஒரு பெண் வந்து அந்த ஃபஸ்ட்டு சாதாரணமாக எல்லா பெண்களுக்கும் அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் வந்து பசி இருக்காது, குமட்டல் வாந்தி தலை சுத்தல் மயக்கம் அந்த மாதிரிலாம் இருக்குச்சு, அவள் கொஞ்சம் சோர்ந்து சோர்ந்து கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்காது ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு. ஸோ இந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு சாப்பாட்டில் நாட்டம் இருக்காது, கரெக்டாக இதெல்லாம் சாப்பிடணும் நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அதில் ஆசை இருக்காது. அண்ட் ப்ளஸ் நம்ம அயர்ன் கேப்சூல்ஸு கால்சியம் டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அவர்களுக்கு வந்து அதை சாப்பிடச்சே அது முக்கால்வாசி வாந்தியில் வெளியில் போயிடும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை சாப்பிட சொல்லணும். அண்ட் இன்வேரியபிளி முக்கால்வாசி பெண்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு 12 வீக்ஸ் அதாவது 3 மந்த்ஸில் வெயிட் வந்து கொஞ்சம் குறையும், ஆர் சேமாக இருக்கும் ஸ்டாட்டிக்காக, பட் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகாது அந்த 3 மந்த்ஸ் கழிச்சு. பட் நீங்கள் ஃபோலிக் ஆசிட் மட்டும் கொடுக்கலாம், ஏன்னா அது வந்து குழந்தைக்கு அந்த முதல வர கோளாறுகள் அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணும், அப்நார்மல் பேபி பிறக்கிறத தடுக்கும். அந்த ஒரு ஃபோலிக் ஆசிட் மட்டும் கொடுக்க சொல்லலாம், குளுக்கோஸ் எடுக்க சொல்லலாம். ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் டயபெட்டிஸ் இருந்தால் டெஃபினட்டாக கிளைசிமிக் இண்டெக்ஸ் பண்ணணும், அதாவது ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் சுகர் அண்ட் போஸ்ட் மெடல், அதாவது ஆகாரம் சாதாரணமாக கார்போஹைட்ரேட் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு ஒரு பிளட் சுகர் பார்ப்போம். அதை வச்சு இந்த பெண் வந்து ஏற்கனவே இப்போ சர்க்கரை வியாதி ஆரம்பிச்சிருந்தா ஆரம்பிக்கக்கூடிய சான்ஸ் இருக்கா அதை கூட சொல்லலாம். இந்த சுகர் டெஸ்ட்டை வந்து நாங்கள் அப்பப்போ பண்ணுவோம், இது உங்களுக்கு டீட்டெயிலாக சர்க்கரை வியாதி டயபெட்டிஸ் பற்றி சொல்கிறச்சு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே,
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாஸ்தியாக அயன் கேப்சூல்ஸு அனீமியா பிளட் டெஸ்ட் பண்ணுவோம் நாங்கள் அந்தந்த சமயத்தில். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் முக்கியமாக ஹெமட்டோக்ரிட் ஆர் பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். அதில் ஹீமோக்ளோபின், ஆர்பிசி, பிசிவி இந்த மாதிரி பல அணுக்களோட அளவு வால்யூம் எப்படி இருக்குது அதை செக் பண்ணுவோம். அதில் அனீமியா டயக்னோஸ் பண்ணுறச்சே நாங்கள் வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஒரு வித கேல்குலேஷன் பிரகாரம் இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் அயன் வந்து இந்த பெண்ணுக்கு சேரணும். அது ஃபஸ்ட்டு ஏர்லி மந்த்ஸில் அனீமியா கண்டுபிடிச்சா உங்களுக்கு இன்னும் இருக்குது, 6 மாதம் இருக்குது, அந்த அனீமியா வந்து சரி பண்ணிக்கலாம். பட் சப்போஸ் அதுவே நிற மாதத்துக்கிட்ட எல்லாம் 28-30 வீக்ஸ்கிட்ட கண்டுபிடிச்சா குயிக்காக டெலிவரிக்கு முன்னால் அவளை கரெக்ட் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து டேப்லெட்ஸ் கொடுக்கலாமா, ஐஎம் இன்ஜெக்ஷன் போடணுமா, இன்ட்ராவினஸ் ரத்த குழாய் வழியாக கொடுக்கணுமா இங்கிறத வந்து நாங்கள் கேல்குலேட் பண்ணிப்போம். ஸோ ஆரம்பத்தில் அயன் வந்து அளவோடு தான் கொடுப்போம். நீங்கள் எவ்வளோ அயன் வாய் வழியாக சாப்பிட்டா கூட என்ன உடம்புக்கு அவசியமோ அந்த அளவு மட்டும்தான் உடம்பு ஏற்றுக்கும். ஏன்னா நம்ம குடலில் வந்து ஒரு தடுப்பு சுவர் இருக்குது, அந்த வேணுங்கிற அயனுக்கு மேலே உடம்பு அப்சர்வ் ஆகாது, எல்லாமே மோஷனில் கருப்பாக மோஷன் மாதிரி போயிடும். ஸோ அதனால் கழிவு பொருளாக ஆகிடும். அதே மாதிரி தான் பி காம்ப்ளெக்ஸும், நம்ம எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் குடல் அப்சர்வ் கொண்டு மீதி எல்லாம் யூரின் வழியாகவோ மோஷன் வழியாகவோ வெளியேறிடும். ஸோ நீங்கள் அதில் வந்து ஜாஸ்தியாக ஏதானோ டாக்ஸிசிட்டி ஆகும், அப்புறம் அயன் சாப்பிட்டா குழந்தை கருப்பாக பிறக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். அதே மாதிரி நம்ம அயன் இருக்கும்போதே இன்ட்ராவினஸ் வழியாகவோ இன்ட்ரா மஸ்கில் இன்ஜெக்ஷன் அளவோ நம்ம ஏற்றுண்டா அந்த இடம் கருப்பாக போகும், நம்மளும் கலர் வந்து கருப்பாக ஆரம்பிப்போம். இந்த அயன் வந்து கருப்பு கருப்பாக நம்ம ஸ்டோரேஜ் இடத்துல போய் சேர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் ஓவர் டோஸ் ஆகும். டைரெக்டாக நம்ம ரத்தத்தில் ஏற்றினாலோ பேரண்டில் ஐஎம் இன்ஜெக்ஷன் போட்டாலோ அப்படி ஆகும். ஸோ அந்த மாதிரி அனாவசியமாக நம்ம ட்ரக்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது. 3 மந்த்ஸ் கழிச்சு அந்த வாந்தியெல்லாம் சரியானதுக்கப்புறம் சத்துள்ள ஆகாரம் சாப்பிடலாம். அந்த காலத்தில் வெரி ஹெல்த்லி அட்மாஸ்ஃபியர், ஜனத்தொகை ரொம்ப குறைச்சல், ஆர்கானிக் ஃபுட்டு, நிறைய பிராணவாய், அண்ட் லேடி வந்து வேலைக்கு போல அவசரமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு அவளுக்கு வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, சம்பாதிக்கிற அவசியம் இல்லை. வீட்லேயே மாடு இருக்கும், நிறைய பால் குடிப்பாங்க, ஹெல்த்தி ஆகாரம் சாப்பிடுவாங்க, நல்லா குழிஞ்சி எழுந்து குழிஞ்சி எழுந்து வீட்டு வேலையெல்லாம் பெருக்கி தொடச்சி எல்லாம் பண்ணுவாங்க. முக்கால்வாசி பேருக்கு சுகப்பிரசவம் தான் நடக்கும், யூஸ்வலி காம்ப்ளிகேஷன்ஸ் வராது, எக்ஸப்ட் நஞ்சு டெலிவரி பாதையில் அப்படி அமைஞ்சிருந்தால் அப்போ அந்த லேடிக்கு போச்சு, உயிரே போயிடும் டெலிவரி ஆச்சு. அதை பாதுகாக்க அந்த காலத்தில் விதிமுறைகள் இல்லை. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு கணவன் மனைவி சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை, ரெண்டு பேருக்கும் வேலைக்கு போச்சே, அந்த பெண் வந்து வீட்டு வேலையெல்லாம் பண்ணி அவசரமாக கையில் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அவசரமாக கையில் சாப்பாடு எடுத்துன்னு போகிறச்சேன், நிச்சயமாக அவளுக்கு வந்து சத்துள்ள ஆகாரம் கிடைக்காது, கிடைக்க வாய்ப்பு இல்லை. வேலைக்கு போகிற பெண்கள் வந்து சம் ஈவன் வெஜிடபிள் ரைஸு, சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், எப்போதுமே ஒரு கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் டெஃபினட்டாக நமக்கு கிடைக்கிற பால் எல்லாம் அந்த காலத்தில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. தேஃபோ அப்பார்ட் ஃப்ரம் த மில்க், காலம்பரம் 1 கிளாஸ் ஆஃப் மில்க், நைட் 1 கிளாஸ் ஆஃப் மில்க் எடுக்கிறச்சு கூட நிச்சயமாக கால்சியம் டேப்லெட் எடுக்கணும். கால்சியம் வந்து நம்ம உடம்புலேருந்து, நம்ம கால்சியம் சாப்பிட்றோமோ இல்லையோ நம்ம உடம்புலேருந்து இந்த சைல்டு வந்து பேரசைட்டும் சொல்ல முடியாது, பட் பேரசைட் மாதிரி நம்ம ரத்தத்துலேருந்து எக்ஸ்ட்ரா கால்சியம் அந்த குழந்தை ட்ராப் பண்ணும்போது நம்ம எலும்புலேருந்தும் கால்சியம் வந்து விட்ரா ஆகும். அந்த மாதிரி அரைச்சி அந்த போன் வந்து ரொம்ப சப்பலாக ஒரு மாதிரி ஆகிடும், நம்ம போஸ்டர் எல்லாம் மாறிடும். ஆஸ்ட்ரியோ மலேசியான்னு ஒரு வியாதி, உடம்பே கோணாமனாலும் ஆகிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ப்ரெக்னென்சியும் போது. ஸோ கண்டிப்பாக கால்சியம் 1500 அந்த மாதிரி டேப்லெட்ஸு கால்குலேட் பண்ணி எடுத்துக்க வேண்டியிருக்கும். கூட அப்பார்ட் ஃப்ரம் தட் சும்மா மெடிசன்லேயே வாழ்க்கை நடத்த முடியாது, வி ஹாவ் டு டேக் காலம்பரை 1 கிளாஸ் ஆஃப் மில்க். பல பேருக்கு அந்த ஒயிட்டாக அந்த பால் சாப்பிட பிடிக்காது, த டைம் வி டெல் தம் ஆட் சம்திங் லைக் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இல்லைனா சாக்லேட் மில்க் ஷேக் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க சொல்லுவோம். வசதி உள்ளவர்கள் முடியவங்க பாதாம் பருப்பு 4-5 10 தண்ணியில் ஊற வச்சுட்டு நைட்டு காலம்பரை அதை உரித்து, ஆனால் நல்லா வாஷ் பண்ணி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். மாதிரி பல வித மெடிசன்ஸு, பல வித நேச்சுரல் ஆகாரங்கள், கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸு, கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸு, கீரை வகைகள் இதெல்லாம் எந்தெந்த சமயத்தில் எப்படி எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு சொல்லுவேன். மேற்கொண்டு சில முக்கியமான டெஸ்ட்டெல்லாம் பண்ணணும், ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி இந்த மாதிரி வியாதி வர நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் ஆல்சோ ரத்தத்தில் ஆர்எச் நெகட்டிவ், லேடி ஆர்எச் நெகட்டிவ், ஹஸ்பண்ட் ஆர்எச் பாசிட்டிவ்னால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி
ஒய்ஃபு ஓவாக இருந்து ஹஸ்பண்ட் ஏஓ பி இருந்தால் ஏபிஓ இன்கம்பேட்டபிலிட்டி வரும். இதை பற்றில உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் சொல்லுவேன் தான். ஓகேயா? ஸோ சி யூ நெக்ஸ்ட் டைம். பாய். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு ஆல் அபவுட் கேர்ள்ஸ் கேர்ள் ஷேட் பற்றி பேசிகிட்ருக்கேன். போன எபிசோடில் பலவித கருஸ் இதை பற்றி உங்களோட பேசினேன். இப்போ வந்து கடைசியில் இன்னும் ரெண்டு தான். ஒன்று வந்து இன்எவிட்டபிள் அபார்ஷன், அதாவது கருவை சேவ் பண்ண முடியாத நிலையில் ரத்தமாக போகும், வயிற்ற வலிக்கும், சம்டைம்ஸ் அபாயமான நிலை கூட ஒரு பெண்ணை கொண்டு போயிடும். கரெக்டாக டயத்துக்கு போகலைன்னா வெறும் வயிற்றோடு வரணும், மயக்கம் கொடுத்து மென்ஸ்ட்ரல் ரெகுலேஷன் ஒன்று வச்சு பண்ணலாம். 10 வாரத்துக்குள்ளே இருந்தால், 10 வாரத்துக்கு கொஞ்சம் கூட மேலே இருந்தால் நாங்கள் சக்ஷன் இவாக்குவேஷன் ஒரு மிஷினை வச்சு பண்ணுவோம். மயக்கத்தில் பண்ணுறதுனால உங்களுக்கு வலி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது, அதனால் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதே மாதிரி சம்டைம்ஸ் வீட்லேயே அபோஷன் ஆகிடும், ஏதோ சதை மாதிரி விழுந்ததுன்னு இருப்பாங்க. உடனே வீட்டில் உள்ளவங்க சொல்லிடுவாங்க கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு, ப்ளீடிங்லாம் இல்லை, அதனால் டாக்டர்கிட்ட போக வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி விடக்கூடாது, ஏன்னா ஃபுல்லாக ஆயிருக்காது, ஆயிருக்கா என்று உறுதிப்படுத்தணும். எப்போதுமே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும், ஏன்னா ஒரு இன்கம்ப்ளீட் அபார்ஷன் இருந்து அந்த போர்ஷன் ஆஃப் த யூஸ்வலி என்ன பாக்கி இருக்கும் கர்ப்பைக்குள்ளன்னா அந்த நஞ்சு, அதாவது பிளசண்ட்டாக அது எது குழந்தைக்கு ரத்த ஓட்டம் கொடுக்குறதோ அதுதான் பேலன்ஸ் இருக்கும் உள்ள. அதில் பாதி வழியில் வந்து பாதி உள்ளே இருக்கலாம். அப்படியே விட்டுட்டான்னா அந்த லேடிக்கு வந்து இந்த யோனி குழாய் வஜனா வழியாக கிருமிகள் போய் அந்த நஞ்சுவை தாக்கி ஒரே ஸ்மெல் ஆகிட்டு செப்டிக் ஷாக் மாதிரி போயிடும். அதனால் அந்த பெண்ணோட உயிருக்கே ஆபத்தான நிலைக்கு தள்ளப்படலாம். அதனால் எப்போதுமே கம்ப்ளீட்டாக அபார்ஷன் ஆச்சுங்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட நைட்டாக இருந்தால் மறுநாள் காலையாவது டாக்டரிடம் சென்று ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும். அந்த கை வச்சு டெஸ்ட் பண்ணுறதெல்லாம் அந்த காலம். இப்போ அப்படி பார்த்தா கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி பார்த்துன்ட்டு கம்ப்ளீட் அபார்ஷன் சொல்லி உறுதி பண்ணிக்கொண்டு அது மட்டும் போகாது, ஆன்டிபயோட்டிக் அதாவது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுக்கிற ஊசிகள், இட் குட் பி பேரண்ட்ரல் இன்ட்ராமாஸில் ஊசி போடலாம், வாய் வழியாக சாப்பிடலாம். எப்படியோ ஒரு 5 to 7 days வந்து நிச்சயமாக ஆன்டிபயோட்டிக் சாப்பிடணும். அப்போ தான் மேற்கொண்டு செப்டிக் ஆகாமல் கரிநீர் குழாய் பாதிப்பு ஏற்படாமல் அந்த பெண்ணுக்கு மறுமுறை தானாகவே டாக்டரின் உதவி இல்லாமல் கர்ப்பம் ஏற்படுறதுக்கு அது வந்து உதவும். அதே மாதிரி இது இன்கம்ப்ளீட் அபார்ஷன், கம்ப்ளீட் அபார்ஷன், இன்எவிட்டபிள் அபார்ஷன் அப்படி சொன்னேன். அண்டு நெக்ஸ்ட் வந்து ஹேபிச்சுவல், அதாவது ஒரு பெண்ணுக்கு எப்போ பார்த்தாலும் அபார்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸ்பெஷலி அவளுக்கு வந்து அந்த 12 weeks, 14 weeks, 16 weeksில் எவ்ரி டைம் அந்த 14 to 16 week வந்தால் வயிற்று வலியே வராமல் திடீர்னு மொத்தமாக அந்த குழந்தை பையோடு அப்படியே முழுச்சு அப்படியே வந்து விழுந்துடும். அது வந்து கர்ப்பப்பை வீக்கு இல்லை அந்த பெண்ணுக்கு வந்து ஏதோ பேய் பிடிச்சிருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்க, பட் தட்ஸ் நாட் ட்ரூ. அவள் கர்ப்பப்பை வாய் வந்து லூஸாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி மின் காலத்தில் நாங்கள் படிக்கிறச்சு 3 abortion ஆச்சுன்னா தான் ஹேபிச்சுவல் அபார்ஷன் சொல்லி எடுத்துப்போம். பட் ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு தரம் அந்த மாதிரி ஆச்சுனாலே டாக்டர்கிட்ட போகணும். வர்ஸ் கம் டு வர்ஸ் செகண்ட் டைம் ஆச்சுன்னா நிச்சயமாக போய் கன்சல்ட் பண்ணணும், ஏன் எப்படி ஆகுதுன்னு. இந்த மாதிரி பெண்களுக்கு நாங்கள் லைட்டாக மயக்கம் கொடுத்து கர்ப்பப்பை வாய் வந்து லூஸாக இருக்கா செக் பண்ணுவோம். அது ஒரு காரணம் இந்த மாதிரி ஹேபிச்சுவல் அபார்ஷன் ஆகிறதுக்கு. மற்ற காரணம் தொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது, இன்ன கீற்று, மரபியல் கோளாறு அந்த மாதிரிலாம் உண்டு. அதெல்லாம் மேற்கொண்டு டீட்டெயிலாக அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹேபிச்சுவல் அபார்ஷன் ஆகிற பெண்கள் வந்து உடனே கன்சீவ் ஆகக்கூடாது. எந்த எதனால் இந்த மாதிரி அபார்ஷன் ஆகிறது, கர்ப்பப்பை வாய் கோளாறு மட்டும்தானா, இல்லைனா அந்த கரு வெளியான கரு வந்து ஏதான அப்னார்மாலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். அண்ட் ஒரு கர்ப்பத்துக்கும் மறு கர்ப்பத்துக்கும் இடைவெளி அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months கேப் விடணும். அந்த பெண் அந்த சமயத்தில் கரெக்டான மெடிசன் சாப்பிட்டுட்டு, ஏன்னா சில நோய்கள்
கர்ப்பையில் ஏற்கனவே இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் கிளமீடியா, மைக்கோபிளாஸ்மா, யூரிப்ளாஸ்மா அந்த மாதிரி பலவித கிருமிகள் பாதிப்பு அந்த கர்ப்பையில் இருந்தால் கூட இந்த மாதிரி அபார்ஷன் ஆகலாம், இல்லை பனிக்குணம் உடைந்து குறை பிரசவாகலாம். ஸோ அதெல்லாம் இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு நாங்கள் மெடிசன்ஸ் கொடுப்போம், டாக்ஸிசைக்ளின் குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் ஒரு 2 வாரத்துக்கு கொடுப்போம். அதை தவிர்த்து வேறு சில மெடிசன்ஸ் கொடுப்போம். அப்புறம் ஃபோலிக் ஆசிட் எப்போதுமே சாப்பிட்ணும். இயற்கையாக கலர்ஃபுல் காய்கறிகள் பழ வகைகள் சாப்பிட்டாலும் சரி, அப்பவும் கூட 5 மில்லிகிராம் ஃபோலிக் ஆசிட் எல்லாருக்கும் ஒரு 6 மாதத்துக்கு சாப்பிட்ணும்னு சொல்லுவோம். அந்த பெண்ணும் கர்ப்பத்தில் மாத்திரை உட்கொண்டு 3 to 6 months கேப் கொடுக்கணும். அப்புறம் கன்சீவ் வரைச்சே நியாயப்படி ஒரு டாக்டரோட உதவியோடு கரெக்டாக நல்ல கருமுட்டை நல்ல உயிரணுக்கள் இணையிறதாங்கிறதுக்கு இப்போ தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் IUI-ன்னு சொல்கிறது. அந்த முறையை பின்பற்றி கரெக்டாக கருமுட்டை சரியாக வரத்துக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு வில்சே 5 to 9 days அண்டு 12 to 14 அந்த மாதிரி கரெக்டாக முட்டை வந்திருக்காங்கிறத கண்காணித்து அந்த கழுவு முட்டை முதிர்ந்து உடைந்து வரத்துக்கு HCG 5000 or 10000 இன்ஜெக்ஷன் போடுவோம். அது போட்டு அந்த சமயத்தில் கணவன் உயிரணுக்களை கொடுத்தா அதை கடைந்து பெஸ்ட் ஸ்பார்ம்ஸாக பொறுக்கி இன்ட்ராயிட்ரன் இன்சமினேஷன் கரு முட்டை உடையிறதுக்கு ஒரு நாள் முன்னால் ஒரு நாளுக்கு அப்புறம் 2 தரம் போட்டுட்டு நடுவில் என்ன சேர்க்கையை சேர்ந்து கொள்ள சொல்லுவோம்.